ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم حرام عليكم كحرمة يومكم هذا وفي بلدكم هذا وفي شهركم هذا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا أغلم அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃஃபிரத்தை சுரிந்தருவானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதம்தான் துல்ஹிஜ்ஜா மாதம். ஆரம்ப மாதம் முஹர்ரம், முஹர்ரமில் இருந்து சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜுமாதில் ஊலா, ஜுமாதில் ஆஹர், ரஜப், ஷஅபான் என்று பல மாதங்களை கடந்து இப்பொழுது கடைசி மாதத்தை அடைந்திருக்கின்றோம். கடைசி மாதம் என்பது இஸ்லாமியர்கள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலேதான் இந்த வருடம் செய்த அமல்களை எல்லாம் திரும்ப சரிபார்ப்பார்கள். நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களையே நீங்கள் கேள்விகளுக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். இது கடைசி மாதம், முஹர்ரமிலிருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் உள்ள ஒவ்வொரு மாதத்துடைய தொழுகை, நோன்பு, ஜகாத் இந்த ஆண்டு கொடுத்தோமா, இந்த ஆண்டுடைய ஏதாவது மீதமாக இருக்கிறதா, குர்ஆன் ஓதுவதில் மீதம் இருக்கிறதா, அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த மாதம்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, எப்படி இந்த ஆண்டு எங்களுக்கு முடிவடைகிறதோ இதே போன்று ஒரு நாள் வரும், எங்களுடைய ஆயுள் முடிவடையக்கூடிய ஒரு நாள். இந்த மாதம் முடிவடைய போ, இந்த வருடம் முடிவடைய போகுது. கடைசி மாதம் இது துல்ஹிஜ்ஜா மாதம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே எவ்வாறு ரமபானுடைய கடைசி 10 நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருந்தானோ, அதே போன்று சகோதரர்களே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10ஐ அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். மீதமுள்ள எல்லா இபாதத்துகளையும் செய்வதற்காக, மீதமுள்ள செய்யாத குறையுள்ள எல்லா இபாதத்துகளையும் பூர்த்தி செய்யலாம் இந்த 10 நாட்களுக்கு. இதில் மிக முக்கியமான ஃபர்தான அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். 3 வகையான அமல்கள் இருக்கிறது. முதலாவது ஃபர்தான அமல், இது ஹஜ்ஜுடைய அமல். இதை முஸ்லீம்களாகிய ஒவ்வொருவரும், செல்வம் உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், ஹஜ்ஜை கட்டாயம் நிறைவேற்றவர். இஸ்லாத்துடைய தூணில் செல்வம் இருந்து, வசதி இருந்து, ஆரோக்கியம் இருந்து ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் யஹூதியாக நஸ்ரானியாக அவர் மௌத்தாகிறார். இது ஃபர்த். இரண்டாவது சுன்னத்தான அமல்கள், குர்ஆன் ஓதுறது. வருடத்துக்கு ஒரு குர்ஆன் முடிச்சிருக்கும், 2 குர்ஆன் ஓதி இருக்கும். ஓத இல்லையா, இந்த 10 நாட்களுக்குள் ஓதி முடிங்க குர்ஆன். இந்த வருடத்துடைய ஜகாத் கொடுக்க இல்லையா, ஃபர்தான ஜகாத், ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுத்துருங்க. ஜகாத் கடன்கள் இருக்குதா, கடன்கள் நிறைவேற்றி முடிங்க. துல்ஹிஜ்ஜா மாதம் இது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹராம்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் தௌபா செய்த, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஹராம் நடந்திருக்குதா, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய். மக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, அதை போய் பள்ளி இமாம்கிட்டையும் சொல்ல தேவையில்லை, போய் பள்ளி இமாமிடத்திலும் சொல்ல தேவையில்லை, நான் என்ன பாவத்தை செய்தேன். நீங்க அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, தௌபா செய்யுங்க, அவ்வளவு. தௌபா மாத்திரம் தான் முக்கியம். அடுத்த ஆண்டு வரப்போகுதா, இதுல நான் சாலிஹான அமல் செய்ய போகிறேன் என்ற நல்ல நீயத்துகளை. கண்ணியமிக்க சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறை தொடங்கி இருக்கிறது. 10 நாட்கள் சகோதரர்களே தக்பீர். இதில் 13 நாட்கள் உலகத்திலே ஆக இன்பமான நாட்கள். இன்று முதலாம் நாள் இருந்து பிறை 13 வரை. பிறை 13 என்றால் இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அதுஹா முடிந்ததற்கு பிறகு இன்னும் 3 நாள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் என்று சொல்றது. இந்த நாட்களை வீணா விளையாட்டா ஒரு புத்திசாலி கழிச்சிட மாட்டோம். ஒரு புத்திசாலி இந்த 13 நாட்களை வீணா விளையாட்டா கழிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ் செய்தது இந்த 13 நாட்களுக்குள்ள. தன்னுடைய 63வது வயதிலே நபி அவர்கள் ஹஜ் செய்தது இந்த 13 நாட்கள் தான். எப்படி உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களில் சிலர் சிறப்பாக இருக்கிறார், எல்லா மனிதர்களும் ஒரே அந்தஸ்து அல்ல. நபிமார்கள், சுஹதாக்கள், உயர்ந்தவங்களே இல்லையா, உலமாக்கள், ஹாஃபிழ்கள். இதே போன்று அல்லாஹ் மாதங்களில் ரமதான் அல்லாஹ் சிறப்பாக இருக்கிறார். ரமதானுக்கு ஒரு சிறப்பு இருக்குது எல்லா மாதத்தை விட. இரவுகள் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை சிறப்பாக இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் இரவு தான் எல்லாம், ஆனால் லைலத்துல் கத்ருக்கு ஒரு சிறப்பு இருக்கு.
இதே போன்று அல்லாஹ் நாட்கள்ல வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு வெள்ளிக்கிழமை மிஸ்கீன்களுடைய பெருநாள், அதனாலதான் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோம்பு பிடிக்க கூடாது. வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கு. இதே போன்றுதான் சகோதரர்களே, இந்த 13 நாட்களும் அல்லாஹ்வுடத்தில் மிக சிறந்த நாட்கள், மிக சிறந்த நாட்கள். நோம்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர்கள் செய்யலாம். ஆக முக்கியம் தக்பீர். ஆக முக்கியம் என்ன? தக்பீர். வீடுகள்ல பிள்ளைகளை பழக்கம் தக்பீர். என்ன தக்பீர்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீர பழக்கம். தொழுகைகளுக்கு பிறகு ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மார்க்கெட்டுக்கு போய் தக்பீர் சொல்லுவாங்க. எல்லாரையும் பழக்கம். சில இபாதத்துகளை பழக்கி எடுக்கணும், இல்லாட்டி சரி வராது, இல்லாட்டி அப்படியே எடுப்போம். நாங்க ஒரு ஊர் நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தோம். இங்க எல்லா இபாதத்தையும் உருவாக்குவோம். என்னென்ன இபாதத்துகள்லாம் எங்களை நாட்டுல இருந்ததோ அவைகளை உருவாக்க இல்லைன்னா புதிய புதிய விடயம் உருவாகிடும். புதிய புதிய விடயம் என்ன செஞ்சிடும்? அது உருவாகிடும். பழைய இபாதத்துகள் எல்லாம் போயிடும். அப்படி எப்படி ஹஜ் போகுது? ஹஜ் எத்தனை பேர் ஹஜ் போறாங்க? முழு டொரண்டோலையும் முழு கனடாவிலையும் ஸ்ரீலங்கன் எத்தனை பேர் ஹஜ் போறாங்க தேடி பாரு. இந்தியன் எத்தனை பேர் ஹஜ் போறாங்க? சரி, இதே நமது ஊர்ல எத்தனை பேர் ஹஜ் போறாங்க? ஸ்ரீலங்கால இருந்து 3500 கோட்டை ஹஜ்ஜுக்கு 3500 பேர் போறாங்க ஹஜ்ஜுக்கு. ஆனா எங்களை விட வசதி குறைந்தோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஹஜ்ஜு ஃபரம். ஹஜ்ஜு ஃபரமா இல்லையா? ஹஜ்ஜு ஃபரம். 1 கோடி 1.5 கோடி செலவழிச்சு வந்த ஹஜ்ஜு ஃபரதாயிருமா இல்லையா? 20 லட்சம் இருந்தாலே ஹஜ்ஜு ஃபரது. 18 லட்சம் தானே ஹஜ்ஜு. ஹஜ்ஜு ஃபரது சகோதரர்களே. அது நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு ஃபரது. ஹஜ்ஜுடைய அமல் அப்படியே விடுபட்டு. இதே போலதான் இந்த 13 நாட்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே முழு சஹாபாக்களையும் ஹஜ்ஜுக்கு வர சொன்னார். எல்லாருமே ஹஜ்ஜுக்கு வந்தார். 120,000 மேற்பட்ட சஹாபா சேர்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார், இது உங்களோட கடைசி ஹஜ், இது உங்களோட கடைசி ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியாவுடைய கடைசி வார்த்தைகள் தான் பேச தொடங்கினார். இப்ப எங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு தான் கடைசி ஆண்டு, உங்களோட ஆயுள்ன்னு விளங்க என்ன பேசுவீங்க? உங்களோட மனைவியோட என்ன பேசுவீங்க? கூட்டாளிமாவோட என்ன என்ன பேசுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அடுத்த வருஷம் நான் மௌத்து ஆயிடுவேன், அடுத்த வருஷம் நான் உலகம் தெரிவிக்க மாட்டேன் சொல்லுவீங்க தானே? இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தொடங்கிட்டாங்க. என்ன? ஹுது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லஹுஜ்ஜு பஅதா ஆமி ஹாதா. ஹஜ்ஜுடைய கடமையை இதிலிருந்து படிச்சு கொள்ளுங்க, அடுத்த வருடம் நான் இருக்க மாட்டேன். ஹஜ்ஜை என்னிடமிருந்து படிங்க, அடுத்த வருஷம் வாழ மாட்டேன். என்ன எங்களுக்கு ஒரு ஆளோட அன்பு, ஒரு ஆளோட ஒரு மனைவியோட ஒரு பிள்ளையோட ஒரு பெண்ணோட அன்புண்டா, அந்த அன்பு அத எழுதையும் மேலாது வரணிக்கவும் மேலாது. ஏன்? அதுக்கு ஒரு எல்லை உண்டு இல்லை? சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட அன்பு வச்சிருந்தார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட தாங்குவாங்கள. ஹுது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா.
சொன்னாங்க ஹஜ்ஜ படிச்சு கொள்ளுங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ்ஜ செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே இருந்துட்டாங்க. 120,000 சஹாபாக்களும் நபி அவர்களோட ஒட்டி ஒட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா எங்க சேர்ந்தாங்க? அரஃபாவுல. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அரஃபா வரப்போதா இல்லையா? அரஃபாவுடைய தினம் நோம்பு பிடிக்கும். 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா. கொஞ்சம் கஷ்டம்தான் இங்க சமரல் நேரம் கூட 3:45 to 9 வரை பசியோடு இருக்கும். அவ்வளவுதான், 3:45 தானே சுபா தான், 3:45 to 9 தானே கிட்டத்தட்ட மகரிபுடையாதான் காட்டால் விளங்காது. 7 மணி 9 நோம்பை பிடிக்கிறது. 7 மணி துலிஜா இன்றையிலிருந்து 9 நோம்பை பிடிக்கிறது. சரி, 7வது சுன்னத்து தான். அரஃபாவுடைய நோம்ப கட்டாயப்படி அந்த பழக்கத்தை உருவாக்கும் பிள்ளைகள். எப்படி விளையாட்டு பழக்கம் உருவாயிருக்கு, சாப்பாட்டு பழக்கம் உருவாயிருக்குது, ஈத் மார்க்கெட் பழக்கம் உருவாயிருக்குது. ஈத் மார்க்கெட் நம்ம ஊர்ல இல்ல, நாட்டில் இல்லையே, இங்க வந்து உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துல ஈத் மார்க்கெட் வைப்பாங்க. பிறநாளைக்கு ஈத் சேர்றது புடவைகள் சாப்பாடுகள். இதே போல இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல்கள் வழிகாட்டணும் அரஃபாவுடைய நோம்பு. பள்ளிவாசல்கள் அரஃபாவுடைய இஃப்தார் செய்யும். அரஃபா நோம்ப பிடிக்க சொல்லிட்டு எப்படி ரமலானுடைய காலத்தில் இஃப்தார் செஞ்சாங்களோ அதே போல சகோதரர்களே அரஃபாவுடைய நோம்பண்டும் எங்கட பள்ளிவாசல்கள் இஃப்தார செய்யும். வாங்க இஃப்தாருக்கு எல்லாம் அவ சமூகத்தில் அது வளரும். இப்ப நாங்களும் குடும்பங்களை கூப்பிடணும், அரஃபா நோம்பு இஃப்தாருக்கு வாங்க. எதுக்கு வாங்க? ஹோலை புக் பண்ணுங்க, கம்யூனிட்டி சென்டர் புக் பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இஃப்தாரை வைங்க, கஞ்ச காய்ச்சிங்க, சம்சாவை கொடுங்க, கிழங்க பொறிங்க, ஏதாவது பொறிச்சு கொடுங்க. யாருக்கு? அரஃபா நோம்பு பிடிக்க போறாங்களே. ஏ அரஃபா நோம்பு பிடித்தால் 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அது ஹயாத்தாக்குங்க. சின்ன பிள்ளையில் பிடிக்கும் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. ஏன்னால் அரஃபாவை அடுத்த நாள் பெறலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, உள்ளத்த நீயத்தை வச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் அரஃபாவுடைய நோம்பு பிடிக்கல. இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அரஃபாவுடைய தினத்தில் 120,000 சஹாபாக்களையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹுத்பா ஒன்று செஞ்சாங்க. அந்த ஹுத்பாவுக்கு தான் சொல்றது ஹுத்பத்துல் வதா, பிரியாவுடைய ஹுத்பா. அந்த ஒரு ஜனக்கூட்டத்துக்கு அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செய்ய, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியாவுடைய ஹுத்பா. ஜுலைஹிஜ்ஜா மாதம் பிறை 9 நபி அவர்கள் அரஃபா மைதானத்தில் ஒரு யஹூதி உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தார். வந்து சொன்னார், உங்களோட குர்ஆன் ஒரு ஆயத் ஒன்று இருக்குது, அந்த ஆயத் இறங்கின திகதி இறங்கின இடம் எங்களுக்கு தெரியுமாக இருந்தா அந்த நாளை நாங்கள் பெருநாள் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டார். யஹூதி யஹூதி தான், நாங்கள் கீழே போயிடுவோம். எதுல கீழே போயிட்டோம்? உறுதியில். உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன ஆயத்தது? அந்த யஹூதி சொன்னார், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களோட மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக்கொண்டேன். இந்த ஆயத்தை இறங்கினா உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆயத்து இறங்கின இடமும் எனக்கு தெரியும், நாளும் தெரியும். இந்த ஆயத்து இறங்கின இடம் எது? அரஃபா. என்ன நாள்? வெள்ளிக்கிழமை.
இப்ப அரஃபா என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் வர இருக்குது, இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணிடக்கூடாது. சவுதியில அறிவிச்சிட்டாங்க எப்ப அரஃபாவை, சனிக்கிழமை அறிவிச்சிட்டாங்க, வரக்கூடிய சனிக்கிழமை அரஃபாண்டு அறிவிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஈதுல் அதா. இந்த அரஃபாவுடைய நாள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சஹாபாக்களை ஒன்று சேர்த்து ஹுத்துபா, ஹுத்துபா முக்கியம், எப்படி 100வது ஹுத்துபாண்டி கனடாவில் ஒஷாவால தொடங்கி ஸ்காபுரோட 100வது ஹுத்துபாண்டை ஓதிட்டு இருக்கிறோம். ஏன் 100வது ஹுத்துபா என்று ஞாபகப்படுத்துறேன் என்றா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ். இந்த ஹுத்துபாவின் விரோதிகள் இருந்தாங்க, ஹுத்துபாவுக்கு எதிராக நோட்டீஸ் அடிச்சாங்க, எல்லாம் இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. என்ன கியாமத்துல ஷாஹிதுக்கு வேண்டுனார், எல்லாம் சாட்சிக்கு வேண்டுனார், கியாமத்துல அல்லாஹ் சாட்சி கெடுக்க தானே ஒண்ணு இதெல்லாம். ஏ நாங்க ஏன் செய்தோம் இந்த ஹுத்துபாவை, இந்த டொரண்டோல ஏன் தொடங்கினோம், காரணம் ஒன்றைக்கு ஒண்ணுமே அரசியல் பொலிட்டிக்ஸுக்கு தொடங்கினோமா, அல்லது இந்த ஹுத்துபாவில காசி வசூல் பண்ண தொடங்கினோமா, அல்லது குரூப் சேர்க்கறது தொடங்கினோமா? ஹுத்துபா இன்று 100வது ஹுத்துபா. ஹுத்துபா தான் சகோதரர்களே முஸ்லீம்களை உறுதியாகும். நீங்க எத்தனை பயான் வைங்க, எல்லா பயான்களும் அவைகள் ஏதோ ஒரு பக்கத்தால் சென்றுவிடும். ஆனால் ஃபர்தான ஹுத்துபா இருக்குதே உறுதியாக, இது நான் செய்யாவிட்டாலும் யாராவது செய்யுங்க ஹுத்துபா, இதை விட்டுறாதே. அவங்க அவங்கள பாசையில் ஹுத்துபாக்கள் நடக்கணும். இந்த ஹுத்துபாக்கள் சகோதரர்களே, இது சில பாசைகள் இருக்குது, காது வரைக்கும் தான் போகும். அதில் ஒன்றுதான் இங்கிலீஷ், அது நீங்க தாய் பாசை அல்ல. இங்கிலீஷ் ஹுத்துபா கேட்கலாம், யாரும் கேட்கவானு சொல்ல இல்லை, அது காது வரைக்கும் போதும் அவ்வளவுதான். ஆனால் கல்பு வரைக்கும் போகும் தாய் பாசை தான். எங்களுக்கு தெரியும் அபுபக்கர் மஸ்ஜிதுல ஏன் உருதுல ஹுத்துபா நடக்கு, ஏன் மோங்ல மத்த பள்ளிகள்ல அரபுல விசிசாங்கால் அரபுல ஹுத்துபா ஏன் நடக்குது, ஏன் மத்த கம்யூனிட்டி அவங்க அவங்களோட பாசையில ஹுத்துபா நடக்குது, ஏன் தெரியுமா? அந்தந்த பாசை தான் அவர்களுடைய அழுகையும் சந்தோஷத்தை உருவாக்கும். அப்ப ஏன் தௌபா தமிழ்ல செய்றீங்க, ஏன் ரமலானுடைய கடைசி பத்துக்கு மட்டும் ஸ்ரீலங்கால உலமாக்கள் எடுக்கிறீங்க, ஏன் தௌபா இங்கிலீஷ்ல சரி வராது, துவா இங்கிலீஷ்ல கேட்டு சரி வராது, அதுக்கு வேணும் தமிழ். இதே போலதான் சகோதரர்கள், இந்த ஹுத்துபாவை விட்டுறக்கூடாது. ஸ்ரீலங்கன் உலமாக்கள் ஜெடிக்கிறாங்க, 10க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, எல்லோரையும் அழைத்தோம் ஹுத்துபா ஓதும்படி, யாரும் வரையில்லை, யாரும் வரையில்லை. இங்க ஹுத்துபாவை தொடங்கினோம், மொன்றியல்ல ஹுத்துபாவை தொடங்கினோம், ஒரே ஒரு ஆள் ஹுத்துபா ஓத இருக்கிறதால் மொன்றியல் ஹுத்துபாவை விட்டுட்டோம். இங்க அல்ஹம்துலில்லா இன்று 100வது ஹுத்துபா. ஏன் சொல்கிறேன் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹுத்துபா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த ஹுத்துபா இன்றும் பாதுகாக்கப்பட்டது. அந்த ஹுத்துபா தான் மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுத்துபாவில் 8 விடயங்களை தான் முக்கியத்துவப்படுத்தினார், முக்கியமாக 8 விடயம். என்ன கடைசி ஹுத்துபா நபியுடைய ஹுத்பத்துல் வதா, இவ்வளவு பெரிய கூட்டம் சேராது ஹஜ்ஜிக்கு பிறகு, முதலாவது நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க என்ன, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா وفي بلدكم هذا சுன்னா صلى الله عليه وسلم முஸ்லிம்களே, உங்களுடைய இரத்தம் உங்களுடைய பொருள்கள் மத்தவங்களுக்கு அதை எடுப்பது ஹராம். மத்த முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டிடாதீங்க ஒரு நாளும், மத்த முஸ்லிமுடைய பணத்தை பறிச்சிடாதீங்க ஒரு நாளும். எப்படி மக்கா கண்ணியமானதோ, எவ்வாறு துல்ஹிஜ்ஜா கண்ணியமானதோ, எவ்வாறு அரஃபாவுடைய தினம் கண்ணியமானதோ, அது போன்றுதான் ஒரு முஸ்லீம் கண்ணியமானவன். முஸ்லீமுடைய ரத்தம், முஸ்லீமுடைய பணம், முஸ்லீமுடைய மானம், இது மிக முக்கியமானது. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் கலிமா சொல்லிவிட்டான் என்றால்
முஸ்லிமுடைய ரத்தத்தை யாருக்கும் ஓட்ட அனுமதி இல்லை. முஸ்லிமுடைய பணத்தை யாரும் மோசடி செய்துவிடக் கூடாது. முஸ்லிமுடைய மானம் யாரும் போக்கிவிடக் கூடாது. முதலாவது அம்சம் நபி அவர்கள் முன்வைத்தார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு ரத்தம் ஓட்டப்படும், எனது மௌத்துக்கு பிறகு மானங்கள் போக்கப்படும், எனது மௌத்துக்கு பிறகு பணங்கள் சூறையாடப்படும். இந்த மூணையும் எச்சரிப்பதற்காக தான் முதல் அம்சம். முஸ்லிம் என்றாலே கண்ணியமானவன். இரண்டாவது விடயம் நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது முக்கியமான விடயம், ஜாஹிலியத்துடைய அனைத்தையும் நான் அது பாதத்துக்கு கீழ் போடுகிறேன். ஜாஹிலியத்தை திரும்ப கொண்டு வந்துடாதீங்க உங்க சமூகத்துக்கு. ஜாஹிலியத் என்றால் என்ன? ஜாஹிலிய செயல்கள், லன்னுல் ஜாஹிலியா, ஹமியத்துல் ஜாஹிலியா, ஜாஹிலிய பேச்சுகள், ஜாஹிலியத்தை திரும்ப கொண்டு வராது. என்னென்ன சமூகத்துல ஜாஹிலியத் இருக்குதோ சகோதரர்களே, மடத்தனங்கள். ஒரு தடவை அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்லிட்டாங்க, இப்னு சௌதா கருப்பியுடைய மகனே. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை பார்த்து சொன்னாங்க, அபூதர் இன்னக்கம் ரவுன் ஃபீகல் ஜாஹிலியா, அபூதர் இன்னும் உன்னிடம் ஜாஹிலியத் இருக்கிறது. ஒரு மனிதனை உம்மாவை இழுத்து ஏசுவது கூட ஜாஹிலியத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது அம்சமாக வைத்தது ஜாஹிலியத்தை இல்லாமலாக்குங்கள். மூன்றாவது விடயம் நபி அவர்கள் முன்வைத்தார்கள், ரிபல் அலா இன், அது சொன்னார்கள், ரிபா வட்டி, வட்டியை நான் விட்டு விடுகிறேன், இதோட வட்டி நிறுத்து விடுங்கள், வட்டிக்கு செல்ல வேண்டாம், வட்டியை ஆகமாக்க வேண்டாம். ஒரு வாகனம் தானே, ஒரு வீடு தானே, கனடாவில் ஒரு வீடு எடுக்கலாம், ஆஸ்திரேலியாவில் வீடு எடுக்கலாம் என்ற ஜாஹிலிய ஃபத்வாக்களை கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு, ஜாஹிலிய உலமாக்களை கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு வீடு ஒரு ஹராம், ஒரு வாகனம் ஹராம், ஹராம் தான். அது ஒன்றாக இருந்தாலும் சரி, பத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், எதிர்காலத்தில் மக்கள் வட்டியை ரிபாவை ஹலால் ஆக்குவார்கள். அதனாலதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே மூன்றாவது அம்சத்தை சொன்னார்கள், நான் வட்டியை இல்லாமல் ஆக்குகிறேன். நான்காவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பெண்கள் விடயமாக, பெண்கள் இஸ்தௌசு பின் நிசாய் ஹைரா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த காலங்களில் பெண்கள் மிதிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெண்களை உயர்த்தினார்கள். இதில் மிக முக்கியமாக சொன்னது, வஸ்தஹலல்தும் பிஃபுருஜிஹின் பி கலிமத்தில்லாஹ், ஒரு முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணை கலிமாவால் தானே கல்யாணம் முடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன பெண்ணைத்தான் ஒரு ஆணுக்கு கல்யாணம் முடிக்கிறது. கலிமா சொல்லாத பெண்ணை கல்யாணம் முடிக்கலுமா? ஹராம். நபி அவங்க சொன்னாங்க ஹராம் உங்களுக்கு. ஆக முக்கியமான அம்சம் இது கல்யாணத்திற்காக இஸ்லாத்துக்கு எடுத்தல். அந்த இஸ்லாம் சகோதரர்களே நீடிக்காது. அந்த இஸ்லாம் நீடிக்கிறது இல்லை. ஏன் இஸ்லாத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா? கல்யாணம் முடிக்கும், அல்லாவுக்காக அல்ல. இன்று பல திருமணங்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் விரும்பிட்டு வராங்க, போய் கலிமா இல்லாத பிள்ளைகளை விரும்பிட்டு வராங்க. வாப்பா உம்மா என்ன செய்யறது? இப்ப ஒன்றும் செய்ய இயலாது. கலிமா சொல்லி கொடுத்திருக்கு மருமகளுக்கு, சரி களிமா சொல்லி கொடுத்து எடுத்துட்டோம், மிரச்சினே இல்லை. புள்ளட பேரை பாருங்க போய், புள்ளட பேரை பாருங்க போய், என்ன பேர் என்று. கல்யாணம் முடிச்சாச்சு, புள்ள பிறந்தாச்சு, இப்ப சண்டை ஆரம்பம் என்ன தெரியுமா?
பேர் வைக்கணும், எந்த மத பெயர் தான் பெண் பிடிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், என்ன பிடிக்காம போகலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு சகோதரர்களே, இஸ்லாமிய பரம்பரையில் வந்த நீங்கள் உங்களோட பிள்ளட பெயர் என்ன தெரியுமா? மாற்று மத பெயர். ஏன் ஹஜ்ஜத்துல் வதாவில் நபி அவர்கள் செய்த ஹுதுபா, கலிமாவை கொண்டுதான் மனைவியை ஹலாலாக்கு. ஹை ஸ்கூலு போறும் போது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போது பரவாயில்லை, ஆனா பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க நபி அவங்கள ஹுதுபாவை, உனக்கு திருமணம் செய்யலாம் கலிமா சொன்ன முஸ்லிமான பெண்ண மாத்திரம், முஸ்லிமான பெண்ண மாத்திரம்தான் உனக்கு திருமணம் செய்யலாம், முடியாது, ஹலால் இல்லை. நபி அவங்க சொன்னார்கள், வஸ்தஹலல்தும் பிஃபுருஜிஹின்ன பிகலிமத்தில்லாஹ், கலிமாவாலதானே அவங்களோட மர்மஸ்தானங்கள் உங்களுக்கு ஹலாலாக மாறியது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்த விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை வீட்டுக்குள் எடுக்காதீர்கள். ஹஜ்ஜத்துல் வதா அடுத்த அம்சமாக, ஏழாவது அம்சமாக நபியோர் முன்வைத்தார்கள். ஆறாவது அம்சமாக, உங்களுடைய பெண்களுக்கு கிஸ்வத்து உன்ன ரிஸ்க், சாப்பாடு ஆடை கொடுப்பது உங்களுடைய கடமை. பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஆடை கொடுக்கிறது யாருடைய கடமை? கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் வாப்பாவுடைய கடமை, கல்யாணம் முடித்தால் கணவனுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது விடயமாக முன்வைத்தார்கள், நான் மௌத்தானாலும் நீங்க வழி கெடாம இருப்பதற்காக உங்களுக்கு நான் வச்சிட்டு போறேன் இந்த குர்ஆன். சொன்னார்கள், என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க நேர்வழி நடக்கணுமாக இருந்தா இந்த குர்ஆன் ஹதீஸ், வமா ஆதாகும் ரசூல் ஃபஹுதூ வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹூ. எந்த அளவுக்கு குர்ஆன் எங்கள் தெரிக்குதுன்றதை நீங்க நீங்க யோசித்து பாருங்க. அவ்வளவு கடைசி எட்டாவது விடயமாக முன்வைத்தாங்க, என்ன தெரியுமா? இதெல்லாத்தையும் சொல்லிட்டு நபியோங்க கேட்டாங்க, சஹாபாக்களே நான் உங்களுக்கு தபிலீகு செய்தேனா, இதெல்லாத்தையும் எத்தி வச்சேனா உங்களுக்கு, என்ன 23 வருஷ உழைப்பு, எத்தனை வருட உழைப்பு, ஒரு சமூகத்தை 124,000 பேரை உருவாக்குவதற்கு 40 வயதில் எடுத்த முயற்சி, இப்ப 63 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் உங்களுக்கு எத்தி வச்சேனா இஸ்லாத்தை சரியா? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் பல்லம்த அதைத லமானா வனஸஹத லும்மா, நீங்க பூர்த்தியா எத்தி வைத்தீங்க யா ரசூலுல்லாஹ், மார்க்கத்தை சொல்லி தந்தீங்கன்றதோட சகோதரர்களே, இங்க உள்ள உலமாக்கள் அல்லாஹ் கேட்பான் கியாமத்தில், என்ன செஞ்சீங்க டொரண்டோல, என்ன செஞ்சீங்க, டொலருக்காக ஃபத்வாவை மாத்தினீங்களா, காசுக்காக மனிதனுக்காக ஃபத்வா மாறிச்சா, பயந்தீங்களா? இல்ல, அவருக்கு பயந்து பேசல. அப்ப அல்லாஹ் கேப்பா, என்ன விட அவனுக்கு பயந்தியா, என்ன விட அவனுக்கு பயந்தியா, என்ன என்ன பயம் இல்லையா அவனுக்கு? தொழுகையை பத்தி பேச இல்லாது, ஹராத்த பத்தி பேச இல்லாது, உனக்கு புள்ள வளப்ப பத்தி பேச இல்லா, பேசினா சாப்பாடு கூப்பிட மாட்டாங்கன்னு பயந்தே, பேசினா சமூகத்துல ஒதுக்கி விட்டுருவாங்க என்னன்னு பயந்தே. அவ்வளோ உலமாக்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஹலால் ஹராத்த பத்தி மட்டும் பேசிடப்படாது, பள்ளிக்கு வாங்க ஹராத்த பத்தி பேசப்படாதெல்லாம் பேசுங்க. இப்படி பயந்தா அல்லாஹ் இப்படி மோத்த காட்டுறது போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி ஆகினார். முழு சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ்,
நீங்க எத்தி வைத்தீங்க, இஸ்லாத்தை சொல்லி தந்தீங்க. நபி அவர்கள் சொன்ன அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்தார். இந்த எட்டு விடயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, ஹுத்பத்துல் வதா, தனது பிரியாவுடைய ஹுத்பாவிலே தெளிவுபடுத்தினார்கள். எண்ணியமிக்க சகோதரர்களே, அதே ஹுத்பாவை தான் உங்களுக்கும் நான் தெளிவுபடுத்தினேன். ஏனென்றால் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றிருந்தால் இந்த எட்டு அம்சமும் சமூகத்தில் வர வேண்டும், இளமாக்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 13 நாட்களில் முதலாவது நாள் தொடங்கி இருக்கிறது சகோதரர்களே. இன்னும் 12 நாள் இருக்கிறது, 12 நாள் இருக்கிறது. நண்பர்களோடு பேசுங்கள், குடும்பங்களோடு பேசுங்கள், சதக்காக்களை கொடுங்கள், நோன்பு பிடிங்கள், ஒதுகியா கொடுங்கள் சகோதரர்களே. இங்கு கொடுக்கலாம், ஸ்ரீலங்கால கொடுக்கலாம், அமல்களை உருவாக்கலாம் சகோதரர்களே. இதே துல்ஹிஜ்ஜா மாதம் மௌத்தாகிய ஒருவருடைய சம்பவத்தோடு முடிக்கின்றேன் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே அரஃபாவுடைய தினத்திலே ஒரு சஹாபி வாகனத்தில் ஏறியவர் கீழே விழுந்து மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை அடக்கம் செய்யும் பொழுது தலையை மூடாமல் அடக்கம் செய்யுங்கள். அவர் கியாமத்துடைய நாளையில் யுபஅஸு முலப்பியன், கல்பியா சொல்லிக் கொண்டு கியாமத்தில் வருவார். எவ்வளவு பாக்கியசாலி! இதே ஹிஜ்ஜா மாதம் மௌத்தான ஒருவர் தான் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலே மௌத்தானார். இவருடைய ஜனாசா சகோதரர்களே 70,000 மலக்குகள் இவருடைய ஜனாசாவை தூக்குறதுக்கு வந்தார்கள். இவருடைய மையத் மதீனாவுடைய வீட்டிலிருந்து பகீஹுக்கு கொண்டு வரப்படும் பொழுது மையத் தவண்டு தவண்டு வருகிறது. செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கிய உன்னதனமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். கபர் பகீல் இருக்கிறது. ஸஅது இப்னு முஆதுடைய கபரை தோண்டினவர் தான் அபு சயீதுல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு. அபு சயீதுல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கபரை தோண்டும் பொழுதே கஸ்தூரி வாடை வர ஆரம்பித்தது. 15,000 பிள்ளைகள் பலஸ்தீனிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. 15,000 பிள்ளைகள், 35,000-40,000 பேர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பலஸ்தீனுடைய உலமாக்கு எழுதக்கூடிய ஆச்சரியம், இவ்வளோ உயிர் போனா நாத்தம் தானே வரும். சுனாமியில மையத்தை எடுத்தவங்களுக்கு தெரியும், சுனாமியில மையத்தை எடுக்கும் பொழுது நாத்தம் தாங்க முடியாது. ஏன், யார் அடக்கினது மையத்தை? அவ்வளோ மையத்துகள் சுனாமியில, ஆனா அடிச்சு அடிச்சுட்டு போட்டுட்டு போறாங்க. பலஸ்தீன்ல அந்த ஜனாசாவில் இருந்து வாடுறது கஸ்தூரி வாடு. இது அல்லாஹுடைய ஆச்சரியம் இல்லை, கஸ்தூரி வாட வருது. ஏன், சுகதாக்கர், சுகதாக்கர் அவர்கள் சகோதரர்களே. அபு சயீதுல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கபரை தோண்டினேன், சாபி முஆதுடைய கபரை தோண்டினா கஸ்தூரி வாட வரு கபர்ல இருந்து. அல்லாஹ் சாபி முஆது ரழியல்லாஹுடைய கபருக்கு கீழே தான் அபு சயீதுல் குத்ரி ரழியல்லாஹுடைய கபரையும் அல்லாஹ் அமைச்சு கொடுத்தார். இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் வஃபாத்தான சீதேவிகள் சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 13 நாட்களையும் ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உதுஹியா குர்பானியுடைய அமலை செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. அரஃபாவுடைய நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. இவருடைய ஜும்ஆக்களை இஹ்லாஸோடு அதாவது நிரந்தரமாக நடக்க தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. اما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم:
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم حرام عليكم كحرمة يومكم هذا وفي شهركم هذا وفي بلدكم هذا. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأسبقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.